வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தினசரி ராசிபலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து பெல் ஐக்கானை கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாமா. 16/8/2020 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, சார்வரி வருடம் ஆடி மாதம் 32ஆம் தேதி, பிரதோஷம். இன்றைக்கு சித்தயோகம் கூடிய நாள். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கமலவாகன உலாம், உப்பூர் ஸ்ரீ விநாயகர் மயில் வாகன புறப்பாடு, கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரிலே ஸ்ரீ ஹனுமாருக்கு திருமஞ்சன சேவை, இன்று கண்ணூறு கழித்தல், ஆரோக்கிய சனம் செய்ய நன்று. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:45 முதல் 8:45 வரை, ஞாயிற்றுக்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் பார்த்தீங்கன்னா மாலை 4:30 முதல் 6 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசிபலம் பார்க்கலாமா. அன்பான மேஷராசினியர்களே, அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், பொருள் ஆதாரம் சீராக அமைய காத்திருக்கிறது, வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், கடந்தொலை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது, புதிய கடன்களை வாங்கியாவது பழைய கடன்களை அடைத்துவீர்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம், செய்தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே உதவிகள் வந்து சேரும், தக்க சமயத்திலே காரியங்களை சாதிக்கலாம், வழக்குகள் சாதகமாகும். ஆண்பான ரிஷபராசினியர்களே, ஆதாயம் கூடும், வரவுகள் சீராகும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், தன வரவு நிறைய காத்திருக்கிறது, கடந்துரைகள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது, வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே காசோலை சம்பந்தப்பட்ட வகையிலே ஏடிஎம் வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும், பணம் கொடுக்கல் வாங்கலை கவனம் தேவை, கூட்டுத்தொழில் குழப்பங்கள் வரலாம், விழிப்போடு செயல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அரசு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது, கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. ஆண்பான மிதுன ராசினியர்களே, வரவுகள் கூடும், செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், செலவுகளை வீண் செலவில் ஆக்கிவிடாமல் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள், எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள், மனக்குழப்பங்கள் நிச்சயமாக குறையும், பாக்கியில் வசூலாகும், வெளியூர் வெளிநாட்டு தகவல்கள் சாத்தியமாகும், நட்பு வழியிலே கவனம் தேவை, குறிப்பாக புதிய நட்பில் கூடுதல் கவனம் தேவை, கலைத்துறையினர் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம், மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமின்றி கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். ஆண்பான கடங்க ராசினியர்களே, காரிய தடங்கள் வருவது போல் தோன்றினாலும் அனைத்தையும் தாண்டி வெற்றி பெற்று விடுவீர்கள், சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள், தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுவீர்கள், காரிய வெற்றி கைகூடும், ஒரு சிலருக்கு காலையிலே கவலை மாலையிலே மகிழ்ச்சியின் வகையில் முன்னேற்றம் கூடலாம், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், வாக்கு கொடுத்து விட வேண்டாம், உங்கள் செயல்களில் சிறப்பாக நடத்தி காட்டுங்கள், முன்னேற்பாடாக செயல்படுங்கள், முன்னேற்றம் காணலாம், காய்கறி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம், தங்கம் வெளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான சிம்மராசினர்களின் நன்மைகள் பலப்படும் புலப்படும், எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படவும், உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, நண்பர்களிடையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும், புதிய நட்பால் புன்னகையை போக்கலாம், அரசியல் வாய்ப்புகள் சுமார்தான், ஒரு சிறதுக்கு தொண்டர்கள் மத்தியிலே பிரச்சனை ஏற்படலாம், மனக்கசப்பு ஏற்படலாம், கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, தங்கம் வெளிப்பாவர்கள் கூடுதல் லாபம் பெறலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், சுப சிந்தனைகள் கூடும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், வீட்டிலே வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது, நட்பு வலை விரியும், நட்பு வட்டாரம் விரியும், இருந்தாலும் புதிய நட்பில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும், விழிப்போடு செயல்பட வேண்டும், வண்டி வாகனத்திலே கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும், யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம், வாகன பராமரிப்பு செலவுகள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. ஆண்பான துளாராசினியர்களே, பெருமைகள் பலப்படும் புலப்படும், தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் கூடும், செய்தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், புதிய வியாபாரம் புதிய தொழில் அமையலாம், கூட்டுத்தொழில் குழப்பங்கள் குறையும், பேக்கரி சம்பந்தப்பட்ட வகையிலே தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம், காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும், தங்கம் வெளி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம், கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆண்பான விருச்சிக ராசினியர்களே, நலம் கூடும் பலம் கூடும்,
ஆன்மீக சிந்தனை நாட்டம் கூடும். ஒரு சிறருக்கு திருப்பண வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாக்கினால் ஜீவன சுயரம் நல்ல முன்னேற்றம் காணலாம். எழுத்தாளர்கள், கதையாசிரியர்கள், கவிதை எழுதுவோர் புகழும் பாராட்டும் பரிசுகளும் பெறலாம். வண்டிவான பராமரிப்புகள் கட்டுக்குள் வரும். பெட்ரோல் உடல் விரிந்த கூடுதல் செலவுகள் கட்டுக்குள் வரும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான தனுசு ராசினிகளே, உங்கள் புகழ் பாராட்டக்கூடும். இருந்தாலும் தற்பெருமை பேச வேண்டாம், வீண் பெருமை பேச வேண்டாம். உங்கள் காரியங்களை மட்டும் செய்து வாருங்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் காணலாம். பொறுமையை காக்கவும், வார்த்தைகளை அளந்து பேசவும், கோபப்பட்டு விட வேண்டாம். யாரிடம் பேசினாலும் பார்த்து பேசி அவர் பேச்சை வாங்கி கொண்டு பழி சொல்லவும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வர வேண்டிய பாக்கில் வசூலாகும். முன்கோபத்தை தவிர்த்து விடவும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மகர ராசினிகளே, உழைப்பு கூடும். அதற்கேற்ற பலன்களும் கண்டிப்பாக கூட காத்திருக்கிறது. கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை என்பதற்கு மகர ராசிக்காரர்கள் மிகுந்த உதாரணமாக செயல்படுவார்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அலுவலக பிரச்சனைகள் சுமமாக தீரும். பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாணவ செல்வங்கள் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும். விரும்பிய கல்லூரிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். நல்ல மாற்றம் கூடும். சக மாணவர்கள் அனுசரித்து பழகவும். நட்பு வழியிலே கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கும்பராசினிகளே, உதவிகள் தேடி வரும், நாடி வரும். நீங்களும் உதவி கரமிட்டுவீர்கள். உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு ஒரு தலை வலி போன்ற ஏற்படலாம். உடல் வலி ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். வெளியூர் வெளிநாட்டு தகவல்கள் சாத்தியமாகும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். விவசாயி பெருமக்களுக்கு அரசு வழியிலே அனுகூலம் கூடும், ஆதாயம் கூடும். ஆண்பான மீனராசினிகளே, அலைச்சல்கள் கூடும், ஆதாயமும் கூடும். ஒரு சிலருக்கு கழுத்து வலி, தொண்டை வலி ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். ஆன்மீக சிந்தனை நாட்டம் கூடும். ஆன்மீகத்திலே சிறப்பான முறையிலே சேவை செய்ய காத்திருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கு சொல்லப்போனால் திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே வீண் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும். அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும். விட்டு கொடுத்து செல்வதில் கெட்டுப்போனது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். பேச்சில் நிதானம் தேவை. பேச்சிலும் செயலும் கூடியவரை அமைதி காப்பது நல்லது. எந்த சூழலை பார்த்தாலும் உங்கள் தொழிலில் நல்ல ஆர்வம் காட்டுங்கள். கூடுதலாக உழைப்பீர்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். செய்துள்ள வியாபாரம் சிறப்பாக அமையும். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே ஏடிஎம் வகையிலே கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. தங்கம் வெள்ளி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். இரும்பு எஃகு வர்ண வியாபாரிகள் ஏற்றம் கூடும். பெரியோர் வழியிலே ஆசீர்வாதம் கிடைக்கும். சந்திப்பு கிடைக்கும். மகன்கள் சந்திப்பு கிடைக்கலாம். அன்புக்குரிய ஒரு சந்திப்பு தொலைபேசி மூலம் அமையலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கூடும். அன்பானியர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ரகசியம் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே வாழை மரம் வளர்த்தால் வாஸ்து பலம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம்.